ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டீச்சிங் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி டெஸ்ட் பேட்ச்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன், டெஸ்ட் பேட்ச் வந்து சயின்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட சேனலில் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் அது வந்து பே பண்ணி படிக்கிற மாதிரியான டெஸ்ட் பேட்சாக தான் இருக்கும். நான் வந்து பே பண்ணுறது எதுக்காக உங்களை பே பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு க்வெஸ்டின் வந்து நான் ரெடி பண்ணணும். அப்போ நான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம அமௌண்ட் வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம குவாலிட்டியான ஒரு க்வெஸ்சன் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எனக்காக நான் வந்து ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜூலைக்கு முன்னாடி, ஜூன்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்துடுது. நான் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சதுனால May 10 or 15 மேலே நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ரெடி பண்ணோம். ஒரு 5 மந்த்ஸ் வந்து நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை கொண்டுட்டு போகணும் அப்படின்றது என்னோட ஒரு எண்ணம். 5 மந்த்ஸ் கொண்டுட்டு போகும்போது 5 மந்த்ஸ் ஆகலாம், 5 மந்த்ஸ் அபோவ் ஆகலாம், நம்ம போடுற ஸ்கெடியூலை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஜிகே பார்ட் 2 படிப்பீங்க, தமிழும் படிப்பீங்க, மேக்ஸும் பார்ப்பீங்க. அப்போது சயின்ஸுக்கு மட்டுமே 2 மாதம் 3 மாதத்தில் முடிக்க முடியாது, அவ்வளோ கம்மியான போர்ஷன் கிடையாது, கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். ஒரு டெய்லி 1 ஹவர் படித்தா கூட நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து தான் நான் போட முடியும். அப்போ நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபரான நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, அல்லைனா இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பிகினராக இருக்கீங்களா, இல்லைனா ஃபுல் டைமாக வீட்டிலேருந்து படிக்கிறீங்களா, இல்லைனா ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறீங்களா அப்படின்றத பொறுத்து தான். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்கெடியூல் நான் ரெடி பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், உங்களோட நேம், அப்புறமா ஃபாதர் நேம் அல்லைனா ஹஸ்பண்ட் நேம். இப்போ மேரேஜ் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் நேம் கூட இதில் போட்டுக்கலாம். ஸோ ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் அல்லனா ஒய்ஃப் நேம், அப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டும் எனக்கு தெரியணும். அதனால் குவாலிஃபிகேஷன், அப்புறம் கேண்டிடேட் கேட்டகரி, கேட்டகரி வந்து நீங்கள் என்னென்ன எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக், உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த 5 மந்த்ஸ் கம்பல்சரி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் போகும். இந்த 5 மந்த்ஸுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து 1000. நான் வந்து 3 மந்த்ஸில் முடிச்சிடலாம், 500 ருபீஸ் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் புக் எடுத்து சிலபஸை நம்ம திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லைனா வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் டே டைம் கிடைக்காது. அப்போது நம்மளால் 3 மந்த்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸ்கெடியூலை. அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நான் க்வெஸ்சன் கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்ஃபில்லாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 5 மந்த்ஸ் அபோவ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் நான் வந்து 1000 ருபீஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா 5 மந்த்ஸ்ன்றப்போ 1000 ருபீஸ் தேவைப்படும். அதனால் 1000 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஓகே, கரெக்டான ஃபீஸாக இருந்தால் டன் கொடுங்க, இல்லை ஹை ஃபீஸாக தெரிஞ்சதுன்னா ஹை ஃபீஸ் கொடுங்க, இல்லை 5 மந்த்ஸ்க்கு இது லோ ஃபீஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ ஃபீஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன். நான் வந்து டெலிகிராம் குரூப் தான் சேஃப்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு உங்ககிட்ட டெலிகிராம் குரூப் இல்லை, வாட்ஸ்அப் குரூப் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஹையஸ்ட்டாக நிறைய பேர் வந்து எந்த குரூப்பை சொல்கிறாங்களோ அந்த குரூப்பில் நம்ம வைக்கலாம், ஓகேவா. ஆனால் எனக்கு 2 குரூப்புமே ஓகே தான். பட் டெலிகிராம் குரூப்புன்றப்போ நம்பர் ஷேர் ஆகாது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எதுனாலும் ஓகே, நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து பேட்ச் வந்து போடலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து ஓகே. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு ஸ்கெடியூல் ஓரளவுக்கு நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டகரி ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைனா ஒர்க் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லை ஃபுல் டைமாக படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நான் ஸ்கெடியூல் போடணும். ஸோ ஒரு நீங்கள் இதில் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நான் ஸ்கெடியூல் ரெடி பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்கேன். நம்மளோட ஸ்கெடியூல் இதுதான், இந்த டேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்கெடியூலை பொறுத்து எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணுறேன். பட் May 10 வரைக்கும் என்னால் முடியாது, ஒர்க் என்னோடய ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது. 10 வரைக்கும், 10க்கு மேலே தான் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவேன். நான் ஜூனுக்கு அப்புறம் எதனால் பண்ணலாம்னு நினச்சேன்னா பையனும் ஸ்கூலுக்கு போயிடுவான், அப்போ எனக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். பட் நீங்கள் கொஞ்சம் வாலண்டியராக இருக்கிறதுனால ஓகே, நம்ம ஒரு 15 டேஸ் முன்னாக்குட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பூஸ்ட் ஆனதுனால நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஸ்கெடியூல் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு அக்யூரேட்டாக எனக்கு தெரியும். அதனாலையும் ஒரு ரீசன் இது.
ஸோ நீங்கள் இதை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இதை வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன் டைம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஆள் வந்து ஒரு தடவை மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும், ஓகேவா? அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு தடவை எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து எனக்கு தெரியும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்றது. அதை பொறுத்து நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஸ்கெடியூல் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.